ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடர்னுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 75ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது வந்து இப்போ பண்ண போகிற நானற்ற 5 நிமிட தியானம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானற்று நம்ம பண்ணுறது தான் இதனுடைய செயல்முறை. ஆனால் வந்து இது மேலே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதே நான் மேலே தான் நம்ம பண்ணுறோம். ஜீவபாவம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஜீவபாவம், வாழ்பவன் பாவம், உயிர்த்திருப்பவன் பாவம் அப்படின்றது உடல், மனம், புத்தி, அகந்தை எல்லாமுமாக ஒவ்வொரு புள்ளி பூரா வியாபித்திருக்கு. அதில் தோற்றம் கண்ட மனிதன்கிட்ட வந்து திடமா நின்று வேலை பண்ணுது. அகந்தை வந்து பேய் போல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தான் வந்து அந்த டூயர்ஷிப், ஓனர்ஷிப், ரெஸ்பான்சிபிளா யாரோ வாழ்பவர் போல, செய்பவர் போல, அனுபவிப்பவர் போல இருக்கிற அந்த பாவம். அந்த பாவம் மாத்திரம் இல்லைன்னா அங்க இருக்கிற மனம் ஆக்சுவலா ஆன்ம பொருளே. அங்க இருக்கிற இது வந்து ஆன்ம பொருளே. இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல பாத்தீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல சூரியன் இருக்கு, 5 அறிவு இருக்கிற எல்லாம் இருக்கு. அதாவது ஆழ்ந்த உறக்கம்ன்றது என்ன, இருட்டுல கூட வந்து அங்கங்க இயற்கை எல்லாம் இருக்கு. இயற்கைகளுக்கு வந்து தனி ஜீவத்துவம் இல்லாததுனால, நான்பாவம் இல்லாததுனால அங்க ஆன்ம பொருளே வந்து இயற்கையாவும் இருக்கு, படைப்பாவும் இருக்கு. இங்க பிரச்சனையே வந்து மனித மனத்துல வந்து நான் பார்க்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் போகிறேன், நான் நல்லவன், நான் கெட்டவன், என்னை துன்புறுத்துகிறார்கள், அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நான் நான்னு அந்த உடல் அளவாக அந்த மனம் வந்து தன்னை குறுக்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். அந்த குறுக்கிக்கிட்டு இருக்கிற அளவிடப்பட்ட அந்த உடல் அளவாக இருக்கிற அந்த ஜீவ அகந்தை மாத்திரம் போயிடுச்சுன்னா அந்த மனமே வந்து ஆக்சுவலாக ஆன்ம பொருள். அதுதான் நம்ம பண்ண போறது. அதனால இதெல்லாம் வந்து எதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சின்ன சின்னதா 2 நிமிஷம் 3 நிமிஷ தெளிவுகள்லேயே அற்புதமான ஆன்ம ஞானம் கண்டிப்பா ஒரு பக்குவிக்கு இமீடியட்டா சித்திச்சிடலாம். ஆன்ம ஞானம்ன்றது என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஒரு பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அது வந்து தடால்னு வந்து அவனை வந்து அவனுடைய சுபவாசனைகள் மாத்திரம் முழிச்சிருந்ததுன்னா அவனுக்கு சித்திச்சு விடும். அதனாலதான் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிறைய தியானங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கு, 5 நிமிட நானற்ற தியானங்கள். இப்ப நீங்க பார்க்க போறதே வந்து இந்த நான்பாவம் மாத்திரம் இங்க இல்லைன்னா அதே இடத்துல அந்த மனம் வந்து ஆன்ம பொருளே, அவ்வளவுதான். இது வந்து ஒரு பசு வந்து அப்படிதான் இருக்கு, ஆனா அதுக்கு தெரியாது. ஆனா ஒரு மனிதன் வந்து நானற்று செயல் புரிஞ்சான்னா, வாழ்ந்தான்னா அவன் வந்து உணர முடியும் தானே அந்த பெரிய மேலான பொருள், பரஸ்வரூபம், ஆன்மஸ்வரூபம், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு அப்படின்றத. அதனாலதான் இந்த தியானத்தை வந்து கண்களை மூடிக்கிட்டு சேஃபான இடத்துல உட்காந்து ஒரு 5 நிமிஷம் எங்க நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, டக்கு 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 டக்குன்னு பண்ணுங்க. மனத்துல நான்பாவம் இல்லைன்னா, ஜீவபாவம் இல்லைன்னா அதுவே ஆன்ம உணர்வு, அதுவே பேரிருப்பு உணர்வு, பேரறிவு உணர்வு, பேருணர்வே அது. இதை வந்து நீங்க இமீடியட்டா உணர முடியும் அப்படின்றதான் இந்த 5 நிமிட நானற்ற தியானம். அடுத்த 5 நிமிட நானற்ற தியானத்துல சந்திப்போம்.